अहे नडिकराय कदाश्रियराय वसनकर्तावाय पाडलाश्रियराय इयक्कुनराय तयारिप्पालराय विनियोगस्थराय इप्पडि एळु राय्गळै पेट्रुल्ल इवर विनियोगस्थरिन् सेयलाळराय इप्पोळुदु उल्लार। अडुत्त मादम् नडैपेर इरुक्कुम् तेर्दलिल् தலைவராய் மூன்றாவது முறையாக அரியணை ஏற இருக்கும் தலைப்புழு ஜி சேகரன் அவர்களை வாழ்த்து அழைக்கின்றோம். விழாவை சிறப்பிக்கிற இங்கே திரண்டிருக்கின்ற திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, ஊடகத்துறை அன்பர்களே, நண்பர்களே, தயாரிப்பாளர், இயக்குனர், இப்படத்தின் கதாநாயகி நாயன் அவர்களே மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களே, இப்படத்தின் தயாரிப்பாளர் சொல்லும் பொழுதும் சரி, அன்பு தம்பி ஜாகுவார் அவர்கள் சொல்லும் பொழுதும் சரி, மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று. நான் மலையாளம் தமிழ்நாடு என்று பிரித்து பார்ப்பதில்லை, ஏனென்றால் மலையாளத்தை நீங்கள் நிறுத்தி பேசினால் அது தமிழ்தான். மலையாளத்தில் உள்ள தூய தமிழ் சொற்கள் இன்று நம்மளால் கூட உபயோகிக்கப்படுவதில்லை. அத்துணை தூய தமிழ் சொற்களை இன்னும் அந்த மலையாளிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மலையை ஆண்டதால் மலையாளி என்ற பெயர் பெற்றார்கள். ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு மொழி மாற்றத்தில்தான் மலையாளம் என்கிற அற்புதமான தமிழ் மொழி சமஸ்கிருதத்தின் கலவையாலே இது மாறுதல் பெற்றது. ஏனென்றால் மாற்றங்கள் என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. அதுபோல மொழி மாற்றங்கள், இடமாற்றங்கள் என்று பல்வேறு மாற்றங்களாக தமிழன் மலையாளி என்று பிரிந்திருக்கிறமே ஒழிய மலையாளியும் தமிழனும் ஒரே இனம்தான், ஒரே ரத்தம்தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எடுத்துக்காட்டாக மறைந்த அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நமது மனதிலே வீற்றிருக்கிறார் என்றால் அதற்கு அவர் வள்ளல் என்ற காரணம் அல்ல, அதை கடந்து அவர் தமிழினத்தின் தேசிய தலைவன் பிரபாகரனுக்கு தனது இரு கை கொடுத்து அவரை உயர்த்தி நின்றார் என்ற ஒரே காரணம்தான் இன்றும் நாங்கள் எல்லாம் அந்த எம்ஜிஆரை எங்கள் இதயத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆக மலையாளி என்பவர் தூரை செல்வதில்லை, மலையாளி நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கலந்திருக்கிறார். அவரும் ஒரு தூய தமிழன் என்பதிலே எனக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நானும் எனது முன்னோர்களும் மூணாரில் பிறந்தவர்களால் அவர்கள் தமிழர்தான். இருந்தாலும் அவரோடு அவர்களிடம் அப்போ சொல்லுவாங்க, பாண்டிம்பாங்க. பாண்டி என்பது யாரு? பாண்டிய நாடு. எங்களெல்லாம் ஆ பாண்டிக்காரந்தண்டே அப்படிம்பாங்க. பாண்டியன் அவர்கள் சேரன். ஆக இன்னும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வீட்டு பேர் வைத்திருப்பார்கள். அந்த வீட்டு பேரெல்லாம் இன்றும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அச்சர சுத்தமாக அது தமிழ் பேர்கள். அதில் எந்த விதமான கலப்பும் இருக்காது. இன்றைய காலகட்டத்தில் அது கடலோர மாநிலமாக அமைந்ததாலே, பல வகை அந்நியர்கள் அங்கே வந்ததாலே, கலப்புகள் ஏற்பட்டதாலே பேர்கள் மாறிவிட்டன, உருமாற்றம் பெற்றுவிட்டன. ஆனால் அந்த அவருடைய வீட்டு பேர்கள் மட்டும் இன்னும் தூய தமிழிலே தான் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சொன்னால், ஈழவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இனம் தமிழகத்தின் நாடார் என்பார்கள். மன்னாடு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இனம் சத்யராஜ் பிறந்த மன்றாடியார் என்று சொல்வார்கள். இதெல்லாம் உண்மை. ஆக தமிழனுக்கு மலையாளிக்கும் என்ற மாற்று கருத்தில்லை. ஆகவே மலையாளிகளுக்கு நம்மோடு பழகுவதற்கும் பெண் கொடுப்பதற்கும் பெண் எடுப்பதற்கும் சகல உரிமை உள்ளது என்று சொல்லி இந்த படம் இந்த நமது திரையுலகத்தில் மாபெரும் வெற்றியை ஈன்று தயாரிப்பாளருக்கும் சரி, பல அவார்டு பல அவார்டுகளை பெற்றிருக்கின்ற அன்பு தம்பி அந்த இயக்குனரும் சரி, அதே போல நாயகன் நாயகியும் பெரிய பேரெடுக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.